உலக சார் இன்னுக்கு வந்துட்டு லித்துவனி கண்ட்ரி பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அதில் வந்துட்டு டிரைவர் ஜாப்ஸ் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஸோ டிரைவராக அங்கே போனால் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கப்புறம் வந்துட்டு வீசா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு புதுசாக இறச்சி என்னோட சேனல் பார்க்குறேன்னு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி நான் ஒரு லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கண்ட்ரியில் நீங்கள் போனால் வந்துட்டு ஸோ என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸோ பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு ஸோ நீங்கள் சில கம்பெனியில் வந்துட்டு அன்எக்ஸ்பீரியன்ஸ் கூட அப்ளை ஃப்ரெஷ்ஷர் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் சில வந்துட்டு நான் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷர் கூட அப்ளை பண்ண நிறைய டிரைவர் ட்ரக் எல்லாம் வந்துட்டு நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கும் அதனால் வந்துட்டு இது ஒரு உங்களுக்கு பெனிஃபிட் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டூ டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சேலரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங் மினிமமே வந்துட்டு உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி எயிட்டு ஸோ ஈரோஸ் தராங்க ஸோ இது இந்தியன் மணி கம்பேர் பண்ணால் இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டூ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரும் உங்களுக்கு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அக்காமடேஷன் உங்களுக்கு அகாமடேஷன் வந்துட்டு கம்பெனியே தராங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அங்கே போயிட்டு வரதுக்கு அங்கே இந்த ரூம்லேருந்து வேறு சைட்டோ இல்லாட்டி வேற லொக்கேஷன் உங்களுக்கு போயிட்டு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஓனா ஏதாச்சும் நீங்கள் வெஹிக்கல் எடுத்தால் கூட நீங்கள் ஸோ உங்களுக்கு பார்க்கிங் வந்துட்டு ஃப்ரீயாக உங்களுக்கு தராங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு விசா டிக்கெட் அதுக்கப்புறம் ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே வந்துட்டு ஏ டு ஜெட் அவங்க தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் ஒரு ரூபாய்க்கூட செலவு பண்ணுறதுல நீங்கள் மெயின் வந்துட்டு நீங்க மெயின் ஜாப் நீங்க சர்ச் பண்ணிட்டு ஜாப் எப்படினா நீங்க வாங்கணும் சரிங்களா ஸோ அது எப்படி நீங்கள் ஜாப் வாங்குறதுனா ஸோ நான் வந்துட்டு இங்க வந்து தான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்றேன் இல்லாட்டி கூட நான் கீழே லிங்க் தரேன் சோ எக்ஸாம்பிள் சொல்ல பண்ண இன்டி லிங்க் அப்புறம் சிவி ஆன்லைன் நிறைய ஒரு ஏழு எட்டு உங்களுக்கு நல்ல ஒரு என்ன ஜெனூன் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி லிங்க் வந்துட்டு நான் கீழே தரேன் ஸோ அது அது விட்டுட்டு உங்களுக்கு வேற கம்பெனி கூட டைரெக்ட் கம்பெனி ஹயர் பண்ணுவாங்களா ஸோ அதோட கம்பெனி டீடைல்ஸ் கூட நான் கீழே தரேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாலே போதும் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சிவி கவர் லெட்ரு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அவங்க கேட்குறா அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாலே போதும் உங்களுக்கு அங்கேருந்து இன்டர்வியூ கால் வர வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் நான் மெயின் வந்துட்டு ஒரு யூரோப் கண்ட்ரியை அந்த ரெசூம் ஒன்றும் ரெடி பண்ணிக்கோங்க யூரோப் ஃபார்மேட்டில் வந்துட்டு ஸோ மத் இந்தியன் ஃபார்மேட்டில் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதனால் வந்துட்டு ஸோ யூரோப் ஃபார்மேட்டில் ரெசியூம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க அது மட்டும் போதும் கவர் லெட்டரில் தேவையில்லை இந்த டிரைவர் ஜாப்க்கு ஸோ மெயின் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல சீ வந்து ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஷார்ட் லிஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எதாச்சும் நீங்கள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் தேவைன்னா ஸோ அதை லீஸ்ட்டாக பார்க்கலாம் அங்கே ஃப்ளாஷ் பண்ணுற இல்லாட்டிக்குள்ளே நான் உங்களுக்கு கீழே அதோட டாக்குமெண்ட் லீஸ்டோட பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் தர அதில் போயிட்டு கூட நீங்க செக் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு ஸோ அது வந்து ஃபுல் ஃபில் அது எப்படி இருக்குன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிளாஷ் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கோங்க விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க இருக்குன்னா சிலாடிக்குள்ள கீழே லிங்க் தரேன் டைரக்ட் பிடிஎஃப் உங்களுக்கு இருக்கும் அதில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்துட்டு பாஸ்போர்ட் உங்களுக்கு எல்லாருக்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டூ கலர் ஃபோட்டோ வேணும் அது வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் அது சைஸ் வந்து நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறேன் ஸோ அந்த சைஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வேணும் சரிங்களா நெக்ஸ்ட் இன்விடேஷன் கோட் இது ஒன்று புதுசாக அவங்க கேட்குறீங்க இன்விடேஷன் கோடுனா ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயர் கிட்ட ஒரு இன்விடேஷன் கோடுன்னு வரும் ஸோ அந்த கோட் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்துட்டு ஃபில் பண்ணணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு டிராவல் இன்சூரன்ஸ் போடணும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது எல்லாம் அவங்க சொல்லுவாங்க அந்த அந்த டைம் வந்துட்டு ட்ராவல் இன்சூரன்ஸ் நீங்கள் தான் ஆகணும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஃபிளைட் டிக்கெட் வந்துட்டு நீங்கள் சிங்கிள் ஆகட்டும் இல்லை டூ வே ஆகட்டும் நீங்கள் ஃபிளைட் டிக்கெட் எம்ப்ளாயர் தான் போடுவாங்க ஸோ நீங்கள் எல்லாம் செலவு பண்ணுறது ஒன்றும் தேவையில்லை சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரூஃப் ஆஃப் அக்காமடேஷன் வந்துட்டு நீங்கள் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேப்பர் தரவங்க அதிலே வந்துட்டு ஸோ அகாமடேஷன் எல்லாம் அவங்கட்டு எம்ப்ளாயர் தராங்க யார் தராங்க ஸோ அதிலே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு கவலை இல்லை சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு கம்பெனி ரிஜிஸ்டர் ஃபார்ம் வந்து கேட்பாங்க கம்பெனி ரிஜிஸ்டர் ஆயிருக்கலாம் ஸோ அதோட காப்பி உங்களுக்கு லைசன்ஸ் காப்பி ரிஜிஸ்டர் காப்பி ஸோ கண்டிப்பாக தேவை உங்களுக்கு விசா அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சீட்டு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க இது வந்து சீட்டு சர்ட்டிஃபிகேட் என்னன்னா ஸோ அக்ரிமெண்ட்டு ஸோ அந்த எம்ப்ளாயருக்கு அப்புறம் எம்ப்ளாய்க்கு அந்த நடுவில் வந்துட்டு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அந்த அக்ரிமெண்ட்டு தேவை ஸோ அந்த அக்ரிமெண்ட் காப்பி கூட உங்களை அப்ளிகேஷன் போடும்போது வேணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் வேணும் ஹெவி வேணும் ஏன்னா வந்துட்டு ஸோ எல்லாம் வந்து ட்ரக் ட்ரைவர்ஸ் தான் வேலை ஆல்மோஸ்ட் இருக்குது அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு ஸோ இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சுருந்தா நல்லது ஆல்மோஸ்ட் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் கேட்பாங்க ஸோ அது இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ஓசி கேக்குறாங்க சோ நீங்க ப்ரீவியஸ் எம்ப்ளாயர் ஏதாச்சும் நீங்க ஒர்க் பண்ணி தான் என்ஓசி என்னோ அப்ஜெக்சன் சர்டிபிகேட் வந்து சோ ஒரு நல்ல பேக்ரவுண்ட் செக் பண்ணாலும் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு ஒரு என்ஓசி ஒரு சர்டிபிகேட் மாதிரி வாங்கிக்கோங்க சோ அது கூட தேவை சரிங்களா ஸோ இவ்வளோ தான் டாக்குமெண்ட்ஸும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணலான்னா ஸோ நீங்கள் எம்ப்ளாயர் கூட அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி கூட இல்லை நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு ஸோ ஆஃப் லெட்டர் தருவன் மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுன்னு நான் கண்டிப்பாக நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னா விஎஃப்எஸ் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா எம்பசியில போகலாம் இல்லாட்டி விஎஃப்எஸ் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது ப்ராசஸ் டைம் வந்துட்டு அஃபீஷியல் வந்துட்டு ஃபிஃப்டின் டேஸ் ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால வந்துட்டு இது எக்ஸ்டெண்ட் ஆகலாம் தேர்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ் இருக்குது இப்போ வந்துட்டு நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க ஸோ எம்பஸி அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்குது அதனால தான்ட்டு இங்கே டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் எல்லாம் ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால வந்துட்டு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா வந்துட்டு ஸோ அப்ளிகேஷன் வந்துட்டு நிறைய வேர்ல்டு வைடு அங்கே போடுறதுனால தான் வந்துட்டு இங்கே நிறைய இன்டர்வியூஸ்க்கெல்லாம் வந்துட்டு அங்கே கால் பண்ணுறது ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது ஸோ அதனால வந்துட்டு ஒரு மினிமம் இங்கே டூ டூ த்ரீ மந்த்ஸு நினச்சிக்கோங்க அதுக்கு முன்னாடி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் லக் இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணுவாங்க சில டைம்ல வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க சரிங்களா இல்லாட்டி இன்டர்வியூ கூப்பிட்லனா பெஸ்ட்டு இல்லாட்டி இல்லாட்டி அது கூட அதுக்காக நீங்க ஒரு நாள் இங்கே போயிட்டு நீங்க அது கூட ஃபேஸ் பண்ணணும் இன்டர்ல ஒன்றும் இல்ல ஸோ நார்மல் எங்கே போறீங்க எந்த வேலை எந்த சேலரி இதுன்னு தான் கேட்க போறாங்க எதுவும் கேட்க போறது இல்லை சரிங்களா இந்த ஃபீஸ் எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி இந்தியன் மணி பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தௌசண்ட் அவ்வளோதான் வரும் ஸோ மெயின் நீங்க என்ன பண்ணணும்னா மெயின் வந்துட்டு நீங்க ஒரு நல்ல சிவி ரெடி பண்ணிட்டு டெய்லி ஸோ நான் வந்துட்டு கம்பெனி எல்லாம் லிங்க் எல்லாம் தர அதில் போயிட்டு டெய்லி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு நல்ல ஒரு ரெசியூம் பண்ணிட்டு சரிங்களா கிடைச்சா லக் ஒரு நல்ல சாலரி ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சாலரினா சும்மா சாலரி சரிங்களா ப்ளஸ் போனஸ் சொல்லியிருக்காங்க எயிட்டி இயரோஸ் வந்துட்டு எவ்ரி மந்த் போனஸ் வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் யாராச்சும் இங்கே டிரைவர் ஜாப் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சி ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள் அடுத்த விட சந்திக்கலாம் பாய் டேக் இயர் லவ் ஆல் காய்ஸ்